வணக்கம். நான் டாக்டர் சாந்தாமணி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். நம்ம கடைசி வீடியோலேருந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, எளிமையாக இயற்கை மருத்துவ முறையில் நீங்களே எப்படி மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இயற்கை மருத்துவ பரிசோதனை அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஐரிஸ் டயக்னோசிஸ், கண்களை பார்த்து நோய்கள் கண்டறிதல். அதே மாதிரி டங்க் டயக்னோசிஸ், நாக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஏற்படக்கூடிய அந்த ரெட்னஸ் அதெல்லாம் வச்சு நோய்கள் கண்டறிதல். அதே மாதிரி நாடி பார்த்தல், நெயில் டயக்னோசிஸ், நகம்னு சொல்லணும் அதை வச்சு நோய்கள் கண்டறிதல் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆர்கன் கிளாக் தியரி அப்படிங்கிறது. ஸோ ஆர்கன் கிளாக் தியரிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கன் கிளாக் தியரி முறைப்படி நோய்களையும் கண்டறிய முடியும். அதே மாதிரி அந்த நோய்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அதுவுமே ரொம்ப எளிமையாக அந்தந்த டயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுதான் ஆர்கன் கிளாக் தியரியோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு செஷனாக. இப்போ இந்த ஆர்கன் கிளாக் தியரியை நம்ம ஒரு 11 மணி வரைக்கும், காலையில் 3 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் என்னென்ன மாதிரி உறுப்புகள் அதிகமாக வேலை செய்யும், அந்தந்த டயத்தில் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு கடைசி வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஆஃப்டர் 11 AM காலையில் 11 மணிலேருந்து எந்தெந்த உறுப்புகள் அதிகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறதும், ஸோ அந்த டயத்தில் என்ன மாதிரியான உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், அந்த டயத்தில் என்ன மாதிரி அறிகுறிகள் காமிச்சிச்சுன்னா எந்த மாதிரி உறுப்புகளில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். காலை 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது இருதயத்திற்கான நேரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டயத்தில் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ உயர் ரத்த அழுத்தம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்டிகுலராக அந்த டயத்தில் மட்டும் அதிகமாக காமிக்கும். ஸோ நம்ம இந்த டயத்தில் எடுக்கக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த இருதயத்தோடய ஃபங்க்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம அதுக்கு இன்னும் ஓவர்லோட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் செம்பருத்தி, நன்னாரி இந்த மாதிரி இருதயத்திற்கு உகந்த உணவுகள் வந்துட்டு அந்த டயத்தில் எடுக்கணும். செம்பருத்தி வந்துட்டு ஜூஸாக எடுக்கலாம், இல்லை டானிக்காக எடுக்கலாம். அதே மாதிரி நன்னாரியும் ஜூஸாக எடுக்கலாம், இல்லை டானிக்காக எடுக்கலாம். இந்த மாதிரி உணவுகள் நம்ம 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 11 மணினா எக்ஸாக்டாக 11 மணி இல்லை, ஒரு 11:30 இல்லை 12 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நாம் எல்லோரும் என்ன பண்ணுவோம், இந்த 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் டைம் அப்படிங்கிற பேரில் காஃபி, டீ, வடை, போண்டா, பஜ்ஜி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்ருப்போம். இது எல்லாமே வந்துட்டு இருதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். அதனால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சாப்பிட்றது. அடுத்து 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சிறுகுடல் நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம மதிய உணவு எப்போதுமே பெரும்பாலும் ஒரு 1:30 to 2 மணிக்கு சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ தான் அந்த சிறுகுடல் நல்லா வேலை செஞ்சு அந்த உணவை நல்லா ஜீரணம் செய்யும். நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 மணிக்கு அப்புறமா சாப்பிடுவோம், நேரம் தவறி சாப்பிட்றது. அதனால தான் நிறைய பேருக்கு அல்சர் போன்ற நோய்கள்லாம் உருவாகுது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ணும். இப்போ 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஹெவி மீல்ஸ், நல்லா அதிகமாக காய்கறிகள், கீரைகள் அது எல்லாமே அதிகமாக வச்சு 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சிறுகுடலோடய இயக்கம் நல்லாயிருக்கும். அடுத்து 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே, ஈவினிங் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறுநீர் பை நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் மோஸ்ட்லி சூப் ஃபார்மில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 5 மணிக்கு வாழைத்தண்டு சூப்பு, இல்லை வெஜிடபிள் சூப் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சிறுநீர் பையோடய வேலை வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சூப் மாதிரி எடுத்துக்கோங்க அந்த 5 மணிக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் இந்த டயத்தில் அதிகமாக யாருக்காவது பெயின் இருக்கிறது, ஸோ அது மாதிரி அடி வயிற்றில் பெயின் இருக்கிறது, யூரின் பாஸ் பண்ணுறப்போ பெயின் வர்றது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிட்னிலேயோ இல்லை யூரினரி பிளாடர்லையோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஈவினிங் மாலை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அது சிறுநீரகம், கிட்னிக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் சிறுநீரக உறுப்பு ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். ஸோ அதனால் அந்த டைமில் வந்துட்டு பெரும்பாலும் நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு எடுக்கக்கூடிய உணவுகள் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியில் டைஜஸ்டட் ஃபுட்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. இப்போ சிறுநீரக நோய் இருக்கிறவங்க, பெரும்பாலும் இப்போ அக்யூட் கிட்னி டிசீஸாக இருக்கட்டும், இல்லை கிட்னி ஸ்டோன் இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டயத்தில் அதிகமாக பழங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பழங்கள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்னி ஃபங்க்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி கிட்னி நோய்கள் வந்துட்டு, ஸோ சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பழங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ 7 மணிக்குள்ளேயே நிறைய பழங்கள் எடுத்து முடிச்சுக்கலாம். அடுத்து இரவு 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம 7 மணிலேருந்து தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். தூங்குறதுக்கான ப்ராசஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம இந்த நாடி சோதனை பிராணாயாமம்லாம் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம தூங்குறதுக்காக நம்ம பாடியை ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்.
ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் தூங்க போகிறது ரொம்பவே நல்லது. அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த நைட்டு விடிய விடிய கண்ணு முழிக்காமல் ஒரு 9 மணி 10 மணிக்கே நல்லா தூங்க போயிட்டு ஒரு டீப் ஸ்லீப், தூங்கின உடனே டீப் ஸ்லீப் வரணும். அதுக்காக ஒரு மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போகலாம். அடுத்து 11 மணிலேருந்து 1 மணி இரவு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக முழிச்சிருக்கவே கூடாது. ஏன்னா அது பித்தப்பைக்கான நேரம். உங்களுக்கு பித்தப்பை ஒழுங்காக வேலை செய்யணும், பித்தப்பையில் கல்லெலாம் உருவாகக்கூடாது. அதே மாதிரி கோலிசிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கால் பிளாடரில் வந்துட்டு வீக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இரவு வந்துட்டு கண்ணு முழிக்கிறது நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அந்த டைத்தில் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஒரு நல்ல ரெஸ்ட் வந்துட்டு ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது தான் இந்த கால் பிளாடர் அதே மாதிரி கல்லீரல் ரெண்டுமே வந்து நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் நல்லா தூங்கணும். தூக்கம் மட்டும்தான் இந்த லிவர் கால் பிளாடர் ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு ஆழ்ந்த உறக்கம் எடுக்கிற மூலமா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு அந்த கல்லீரல் பிரச்சனையிலேருந்து குணமடைய முடியும். ஸோ அதனால் இந்த இரவு நைட் டியூட்டி பார்க்குறவங்க மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் நைட் டியூட்டியை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நீ இந்த மாதிரி நைட் ஒரு நாள் டியூட்டி பார்க்குறீங்க அப்படின்னா இன்னொரு நாள் வந்துட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கான நேரத்தை ஒதுக்குனீங்க அப்படின்னா கல்லீரல் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த வீடியோவில் நாடியை பார்த்து நோய்களை கண்டறிதல், உண்மையாகவே நாடியை பார்த்து நோய்களை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.